ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை உன்னிடம் சொல்ல வந்தேன். பொறுத்தது போதும், பொங்கி எழுந்துவிடு. இன்னும் அமைதியாக நீ இருந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை மொத்தமாக இவன் இழக்க வைத்து விடுவான். இந்த வயதானவன் யார் என்றுதானே உன்னிடம் சொல்ல வந்தேன். பொறுமையாக கேள். வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து விடலாம், ஆனால் தன்மானத்தை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. எதற்காகவும் தன்மானத்தை விட்டு பெற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் இப்போது உன் தன்மானத்தில் கை வைக்கத்தான் இந்த வயதானவன் திட்டம் போட்டு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். உன் வாழ்க்கையை முழுமையாக இழக்க வைத்து, உன்னை நடு தெருவில் நிற்க வைத்து, இப்போது இருக்கும் வேதனைகளை விட பல மடங்கு அதிகரித்து கொடுக்க வேண்டும் என்று இவன் முடிவெடுத்து விட்டான். நல்லவன் போல நாடகம் ஆடி உன் துணையை கைக்குள் வைத்துக் கொண்டு தான் சொல்வதை போல செய்ய வேண்டும். நான் சொல்வதை கேட்டால் அதை தருகிறேன், இதை தருகிறேன் என்று ஆசை வார்த்தைகளை காட்டி உன் துணையை கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறான். உன் துணையும் நல்லவர் என்று நம்பித்தான் நம்பிக்கையோடு இருக்கிறார். ஆனால் அவன் உன் வாழ்க்கையை கெடுக்க திட்டம் போடுகிறான் என்பதை உன் துணையும் அறியாமல் தான் அங்கு இருக்கிறார். குழந்தையே, இனியும் பொறுமையாக இருக்காதே. நல்லதொரு முடிவை எடு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்வை அழிக்க நினைக்கும் இவனை நான் அழிக்கிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு இரு. எவன் யாராக இருந்தாலும் உன் தன்மானத்திற்கு களங்கம் வர வைத்தால் அவனை விட்டுவிடாதே. காலம் மாறும் என்றும் இன்னும் பொறுமையாக காத்திருந்தால் மொத்தத்தையும் இழக்க வேண்டியதாக இருக்கும். உன்னையே கண்காணித்து வரும் இவன் உனக்கு இன்னும் எத்தனையோ செய்ய காத்திருக்கிறான். இவனிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்தேன். தங்கமே, வாழ்க்கையை இழந்து விடாதே. இன்னும் பொறுமையாக இருந்து இவனைப் போல் இருப்பவனுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுத்து விடாதே. உன் வாழ்க்கை உனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இன்னும் எத்தனையோ காரியங்களை நீ பார்த்து சந்தோஷமடைய உனக்காக காத்திருக்கிறது. இப்படி நீ பொறுமையாக இருந்தால் அத்தனையும் உன்னை தாண்டி போய்விடும். நான் சொல்வதை கேள். யாரேனும் உனக்கு தீங்கு நினைக்கிறார்கள் என்று தெரிந்தால் அமைதியாக இருந்து விடாதே. எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். அப்போது உன்னை பார்த்து பயந்து ஒளிந்து விடுவார்கள் இவர்களெல்லாம். நீ எதுவும் பேச மாட்டாய் என்ற அலட்சியத்தால் தான் இவர்கள் உனக்கு முன் நின்று உன்னை எதிர்க்கிறார்கள். ஞாபகம் வைத்துக்கொள், உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும். உன் துணையை உன் கைப்பற்ற வேண்டும். நல்லது நடக்கும் காலமும் உன் அருகில் வந்துவிட்டது. உன்னுடைய நேரமும் சரியான நேரமாகத்தான் இருக்கிறது. சற்று முயற்சி எடுத்தால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். தயாராக இரு. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.